எஸ்ஆர் ஃபேன்ஸ் இந்த மழையை தாண்டி இங்கே வந்து நீங்கள் தியேட்டர் ஓனர் சொன்னார், அதாவது நைட் 12 மணிலேருந்து இங்கே தான் இருக்காங்களா நிறைய பேர் திருச்சி ஊர்லேருந்துலாம் வந்தவங்கெல்லாம். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ முதல்ல இப்போ வந்து நன்றி சொல்கிற விழாவாக இது நான் பார்க்கல, இது வந்து இந்த படத்தை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிற விழாவாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த படம் ஆரம்பித்தது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து பஞ்சு சுப்பு அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆரம்பித்து விட்டார். இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷனு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டாங்க. அதுக்கப்புறமா நான் சுரேஷ் காமாட்சி சார், சுப்புண்ணா எல்லோரும் வந்து போயிட்டு சிம்பு சாரை பார்த்தோம். பார்த்து நான் உண்மையிலேயே கதையெல்லாம் சொல்லலை, ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு சிலம்பரசனின் மாநாடு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்னன்னா, மாநாடை விட அவர் பேர் அப்துல் காலிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த கேரக்டர் வந்து யூனோ அது அது அதுக்கு ஏன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர்ஸ் பண்ணது வந்து சிம்பு அவர்களும் சுரேஷ் சார் அவர்களும் தான். ஏன்னா வந்து ஒரே விஷயத்தை அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாற்றி மாற்றி வேற வேற மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ ஒரு சீன் சொன்னாங்க, அதாவது வந்து ஒரு 7 மினிட்ஸ் சீன் ஒன்று சிம்பு பண்ணது. ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு ரெண்டு பேருக்குமான ஒரு சீன் அது. அந்த சீன் எப்படி நான் யோசித்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வந்து அது காம்பினேஷனாக வராது. காம்பினேஷனாக இல்லாமல் எஸ்ஜே சூர்யா சார் தனியாக ஃபுல்லாகவே வந்து கேமரா பார்த்து எஸ்ஜே சூர்யா சார் பேசணும், இந்த பக்கம் வந்து கேமரா பார்த்து சிம்பு சார் பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பு சார் தான் எடுத்துட்டோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அவர் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த சீன் வந்து இந்த சீன் எப்போ பார்த்தாலும் எனக்கு அது கண்ணில் தண்ணி வரும் அந்த சீன் பார்க்கும்போது. அது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து இந்த சீன் பார்க்கும்போது, ஏன்னா வந்து இஸ் அ பார்ன் ஆக்டர். அதில் வந்து எந்த ஒரு அதாவது வந்து ஒரு டைரக்டரோட டிலைட்டுன்னு தான் சொல்லணும் சிம்பு அவர்கள் வந்து. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக சிம்பு அவங்க வந்து சின்ன வயசில் நடிச்சாங்க. இந்த ஹீரோவா காதல் எழுதுதலைக்கு முன்னாடியிலிருந்தே வந்து எனக்கு தெரியும், நாங்கள் கச்சேரிலெல்லாம் பாடியிருக்காரு எங்கள் கூட வந்து. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்டாக எந்த லிமிட் தாண்டி, அதாவது ஒரு நண்பனுக்காக எவ்வளோ தூரம் போவாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சென்னை 28 படம் வந்து மதுரை வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எங்களுக்கு வந்து அப்போ படம் வந்து நிறைய பேர் வாங்கலை, ஏன்னா சென்னை 28 படம் நாங்கள் பண்ணும்போது வந்து என்னடா படம் ரெடி அப்படி சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சு அந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ரீரிகார்டிங் போதே வந்து கடைசி கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஒரு குத்து சாங் வேணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து, நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக கோவாவில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணதுலேருந்து, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நாங்கள் சேர்ந்து படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து சுரேஷ் காமாட்சி சார் மூலமாக அது மாநாட்டில் நடந்திருக்கு, இனிமேல் அடிக்கடி நடக்கும் நம்புகிறோம். ஸோ ஸோ ஜஸ்ட் ஒன் தேங்க், அதாவது என்னென்னா வந்து இந்த 7 நிமிஷம் சீனை வந்து அதுலேருந்து ஆரம்பித்து வேறு வேறு எங்கேயோ போயிடுச்சு. த வே ஹி பர்ஃபார்ம்டு, அது வந்து இப்போவே உங்கள்கிட்ட அந்த படத்தை அந்த சீனை காட்டணும்னு ஆசையாக இருக்குது. அந்த சீனும் அவர் நடித்த அந்த தெரியல பிரேம், அன்னைக்கு கூட பிரேம் பார்த்தா பார்த்துட்டு அன்னைக்கு கூட எப்போ பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும். அந்த சீனை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணது வந்து யுவன் சங்கர் ராஜா. அதாவது எப்பவுமே யுவன் வந்து எனக்கு வந்து பயங்கரமா, ஏன்னா யுவனோட இன்ஜினியர் குரு என்ன சார், எப்படி சார் உங்களுக்கு மட்டும் இப்படி பண்றாரு மியூசிக் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, அவர் சிம்புக்குன்னா தான் அப்படி பண்ணுவார். அவர் வந்து சிம்புக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இதை நடுவில் நான் மாட்டிட்டேன், ஒரு சின்ன போனஸ் அவ்வளவுதான். அதனால வந்து எப்பவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் ஆல் யுவர் ஃபேவரட் காம்பினேஷன் அப்படின்னா அது எஸ்டிஆர் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, வே தே கிவன் மியூசிக். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர், அதாவது வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நான் சொல்லி ஆடணும்னா, ஒருத்தருக்கு ஹாப்பி பர்த்டே போட்டா கூட ட்விட்டர்ல மாநாடு அப்டேட் அப்படிதான் கேட்பாங்க.
யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, கண்டோலன்சஸ் போட்டா சார் மாநாடு அப்டேட். அதாவது வந்து அவர் மேல இருக்கிற காதல் வந்து இப்போ இப்ப 25 படம் வந்துருது, அதுக்கப்புறம் அப்டேட் கேட்க முடியாது. நீங்க செகண்ட் பார்ட்டா? ஸோ எனிவே இதுல வந்து அப்புறம் எஜய் சூர்யா சார் இந்த கேரக்டருக்காக வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நான் போய் கதை சொல்லி இது பண்ணேன். அப்புறம் கடைசியில் தான் வந்தார் விநாயக் மகாதேவன், அந்த மாதிரி கடைசியில் தான் வந்தார் எஸ்ஜே சூர்யா. ஏன்னா வந்து இந்த கேரக்டரை வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து எப்போவுமே சொல்கிறது, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கூலாக பண்ணலாம் சார், கொஞ்சம் ஜாலியாக, இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக அப்படின்னே வந்து அவர் எங்கிட்ட எப்போவுமே சொல்வார், சார் ஒரு பயங்கரமாக இன்டர்நேஷ்னலாக ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்க, ஆனால் இது கரகாட்டக்காரன் ஆடியன்ஸுக்கும் புரியணும், கீழே கரெக்டாக போயிட்டு அவங்களுக்கும் தெரியணும், புரியணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே என் மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த கேரக்டரை வந்து ஒரு வேற லெவலில் வந்து எலிவேட் பண்ணி இந்த 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 செகண்ட் ஹாஃபுக்கு வந்து ஆஃப் தி ஃபிலிம், ஐ மீன் ஹோல் ஃபிலிம், அதுக்கு வந்து இட்ஸ் பேசிக்லி எஸ்டிஆர் வர்சஸ் எஸ்ஜேஎஸ் தான் இந்த படம். இது வந்து இதுதான் வந்து உண்மை. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்க போகிற ஃபேஸ் ஆஃப் தான் வந்து த ஹோல் ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட். இது வந்து ஒரு புது முயற்சியில் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி ஆக்டர், இப்போ கல்யாணி பிரியதர்ஷனாக இருக்கட்டும், இந்த யூஸ்வலான இந்த படத்தில் நாங்கள் ஆக்சுவலி எஸ்டிஆர் யுவன் சேர்ந்தானா வந்து ஒரு 7-8 பாட்டு இருக்கும். இப்போ நாங்களும் நிறைய பாட்டு வச்சுருப்போம், ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து எங்களுக்கு அந்த அந்த இது அமையலை எங்களுக்கு சாங்ஸு. அதனால வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, வாசிக்கு சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு சாங் மாதிரி, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு பீஜ், ஒரு ஒரு தீம் முடிச்சிருக்காப்ல யுவன். ஸோ கண்டிப்பாக அது யுவன் ரெக்கார்ட்ஸில் வந்து அதுக்கு வரிசையாக வந்து தீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேரை வந்து ஜஸ்ட் வாணு மென்ஷன், அதாவது வந்து மதன் கார்க்கி அவங்க எழுதினாங்க, ஒரு சாங் எழுதியிருக்காங்க, அவருக்கு மேர்சேலா சாங் அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து அறிவு, இப்போ வந்து இப்போ வந்து இந்த லேட்டஸ்ட் சாங் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவங்களுக்குலாம் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த சமயத்தில் கூட வந்து நம்ம வீர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீர் அசோசியேட் வந்து ஸ்டுடியோவில் தான் சார் இருக்கேன், ப்ரீமிக்ஸ் போயிட்டுருக்கு, வெள்ளை ஃபுல்லாக அங்கே தான் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ உதயகுமார் சாரோட அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு ஸோ அவனுக்கு இடையே ஹைடா நல்லபடியாக வேலை செய்ய அப்படியே யூடியூப்ல பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மை ஏடிஸ் டீம் எல்லாருக்குமே வந்து இன்னும் அவங்க இல்லாமல் நான் கிடையாது. ரா பகலா இன்னைக்கு காலையில் யாருமே தூங்கலை சார், எல்லாருமே வந்து எல்லாம் முடிச்சிருந்து இங்கே கியூவில் போய் எடுத்து இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்களெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து காலங்காத்தால் செக் பண்ணி அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சிச்சு. அப்புறம் எனக்கு இந்த கதை விவாதத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண எழில், சந்துரு, அப்புறம் டேரக்டர் சரவணராஜன், இவங்கெல்லாம் வந்து, அப்புறம் லியாகத் அலிகான் சார், அவங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த சமயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இந்த லூப்புன்னு நான் வந்து இந்த கதையை நான் கொண்டு வரதுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து முதல்ல ஒத்துக்கவே இல்லை, இது எப்படி புரியும் அப்படிங்கிறது. அவர் போக போக வந்து வி ட்ரை டு கன்வின்ஸ் எவ்ரிபடி. நான் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு படம் கதை உருவாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய கதையை வந்து நான் சொல்கிற ஒரே ஆள் வந்து பிரவீன் கேஎல் அவர் தான். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஃபஸ்ட்டு படம் என் கூட பண்ணார், அவருடைய 100வது படமும் என் கூட தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ பேசிக்காக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட் விஷுவல் சைட்ஸில் வந்து என்னோட படங்களில் வந்து எப்போவுமே ஒரு 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 கிளாஸ் அப்பார்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த 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 பேக்கேஜிங் பண்ணுறது எல்லாம் பண்ணி, அதுக்கு மெயின் ரீசனே வந்து திருவாளர் பிரவீன் கேஎல் தான். அண்ட் இப்போ பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, என்னோட டீம், அதாவது வந்து நான் என்னோட டீமை நான் ஐ ஷுட் நாட் தேங்க் மை டீம். இப்போ வாசிகியாக இருக்கட்டும், இப்போ ரிங்கு அரவிந்த் ஆகாஷாக இருக்கட்டும், பிரேம்ஜியாக இருக்கட்டும், இப்போ மகத்தா இருக்கட்டும், இந்த யூனோ அஞ்சனாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விரால் நாங்கள் ஒரே டீம். இவனெல்லாம் நான் தேங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா வந்து அவனுக்கு வேற வழி கிடையாது, அவன் தலையெடுத்து எனக்கு எப்பவுமே பண்ணிதான் ஆனோம். இப்போ பிரேமா இருக்கட்டும், எல்லாருமே யூனோ இட்ஸ் 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 அ ஃபேமிலி, எங்களுடைய ஃபேமிலியாக தான் நாங்கள் எப்பவுமே பண்ணுவோம். இப்போ சிம்பு சாரும் வந்து ஃப்ரம் மை அதாவது நான் டைரக்டராக ஆனதுலேருந்து இஸ் லைக் இஸ் ஆல்வேஸ் அ பிரதர் டு மீ. ஏன்னா வந்து உரிமையாக எல்லா விஷயம், இது தப்புன்னா வந்து தப்புன்னு சொல்லுவாப்புல. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய சண்டை போட்டிருக்கோம், முன்னாடிலாம் வந்து நிறைய மனஸ்தாபங்கள் நடந்திருக்கோம். ஆனால் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை ஹோல் லைஃப். யூனோ இஸ் சச் அ குட் ஹார்ட்டட் பர்சன். ரொம்ப அவருக்கு வந்து இந்த இது இதுலேருந்து வந்து ஐ திங்க்
யா அடுத்தது ஹிந்தி தான் போகணும் சார். நீங்க நம்ம சஜே சுரேஷ் சார் சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்லுவாங்க நான் உங்களையும் சொல்றேன். ஐ திங்க் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஹிந்தி போயிடலாம்னு நினைக்கிறேன். மகத் ஆல்ரெடி இப்ப ஹிந்தி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டே கொஞ்சம் இதாக கொடுறா. இப்ப அவனுக்கு பாருங்க அந்த பக்கம் வந்து சோனாக்ஷி சின்ஹா, இந்த பக்கம் ஹேமா குரேஷின்னு சொல்லி ரஜினி சாரோட ஜோடிகளோட வந்து மகத் ஏச்சிக்கு தர சொல்றா. ஹிந்திக்கு போயிட்டான் சார் அவன். ஸோ டேனி எல்லாருக்கும் உதயா என்ன எல்லாருமே இருக்காங்க. சுபையா சார் தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தை வந்து இந்த விஷுவல் அதாவது வந்து இந்த இது ஒரு இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஆப்வியஸ்லி ஆக்டர்ஸ் சிம்பு சாராக இருக்கட்டும், ஜெய்சே சூர்யா சாராக இருக்கட்டும், அவங்களோட கோஆப்ரேஷன் நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி. பட் ஆனால் வந்து என்னன்னா வந்து எங்களுக்கு வந்து கோவிடு நிறைய மக்களை வச்சு ஷூட் பண்ண முடியாது, நிறைய தடங்கங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து உத்தம் சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹெல்பிங் அஸ் அவுட். எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு புள்ளையாக சொல்லி போட்டதுலேருந்து நானும் சுரேஷ் காமாஜி சார்லாம் உங்கள் ஆஃபீஸில் வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த சமயம் ஒன் தேங்க் தேங்க் இல்லை ரிச்சர்ட் இங்கே இல்லை, அவர் ஷூட்டிங்கில் இருக்காரு எங்களோட கேமராமேன். ஆமாம் எஸ்ஜே சூர்யா சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு, ஏன்னா அவர் தான் பொம்மைக்கும் கேமராமேன். அவர் வந்து இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நீங்கள் படம் ஃபைனல் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து உமேஷ் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஆர்ட் டைரக்டர் உமேஷ் எங்கே இருக்காரு? அவர் ரொம்ப ஒளிஞ்சு வெக்கப்படுவார் அவர் ரொம்ப. அவர் தான் எங்களுடைய ஆர்ட் டைரக்டர். இந்த படத்துக்கான ஏர்போர்ட் செட்டெல்லாம் போட்டார். இருக்காரா? நன்றிகள் சொல்லிக்கிறேன் இப்ப வந்து வேற யாரு சொல்லணும்? வேற யாராவது இருக்கா? பிரேம்ஜி, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். என்னென்னா எனக்கு சந்தோஷம், ஒரு துக்கம் எல்லாம் கலந்த ஒரு நாள், ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த நாள் வந்து எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள். அவங்க இந்த வருஷம் எங்கள் கூட இல்லை. இந்த அதனால் வந்து இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வந்து வாசிக்கு சொல்லிச்சு. இது என்ன சொல்லிச்சுன்னா வந்து ஐயோ அம்மா மிஸ் பண்ணி அம்மா இல்லையே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி, இல்லை கண்டிப்பாக அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த நாளில் வந்து உங்கள்கிட்ட எங்கள் அம்மாவோட பிறந்தநாள் மூலமாக நாளில் வந்து உங்களுக்கு மாநாடை வந்து கொடுக்குறோம். ஸோ 25 தியேட்டரில் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கருணாகரன் கல்யாணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், கல்யாணி வரல இன்னைக்கு. கல்யாணி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். இதில் யூஸ்வலான ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி கதை கிடையாது. இதில் வந்து இதை நான் எப்படி சொல்கிறதுங்கிறது தெரியல. ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின்ங்கிறத விட அவங்க ரெண்டு பேர் தான் வந்து தே ஹவ் மோர் காம்பினேஷன் சீன்ஸ் தான் சொல்லணும் அவங்க. ஸோ இது நீங்கள் யூஸ்வலாக நினைக்கிற படம் இல்லை இது. அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே வாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை கமர்ஷியலான விஷயங்கள் அத்தனையுமே இதில் வந்து புதுசாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இருக்கு. என்னோடய செகண்ட் யூனிட் டைரக்டர் அவர் பேசிட்டு போயிட்டார், சில்வா மாஸ்டர். அவர் என்னோடய முக்காவாசி வந்து என்னுடைய படங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே இருக்கும்போது வந்து அவர்கிட்ட ஒரு கேமரா கொடுத்துருவேன் நான். அவர் சைடில் வந்து அவர் செகண்ட் யூனிட் அவர் தான் பார்த்துப்பார். சரவணமா சார் தேங்க்யூ, இப்போ தான் பார்க்குறவங்கள. ஸோ அவருக்கு நன்றி சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் இஸ் ஆல் டீம். அதனால் வந்து நாங்கள் யாரும் நன்றி சொல்கிற இது கிடையாது. மெயினாக தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார். இந்த கதையை வந்து இவ்வளோ பெரிய கஷ்டங்களுக்கு நடுவில் என்னென்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு புருஷ முன்னாட்டி மாதிரி அவ்வளோ அடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோ சண்டைகள், அவ்வளோ மன கசப்புகள் இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு, இது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தை வந்து முடிச்சு இந்த படத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது வந்து இது ஆக்சுவலி நாங்கள் எழுதுறதை விட இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டம்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ வெரி மச். இன் மென்மேலும் இப்போ நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறோம் சார். மற்றபடி சுபண்ணா எல்லாம் சொல்லி வச்சல எல்லாம் ஓகே இல்லை? பிரேம்ஜி இதை பேசணுமா நீ வேணாம்ல? இப்போ அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அவர் வரத்துக்கு முன்னாடி
அத கரெக்ட்டா இவர் சொன்னா நல்லா இருக்கும் மஹத் வா மஹத் இவர் சொன்னா நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டே வார்த்தை பேசிட்டு போயிருங்க சார் சோ எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சினிமா சொல்லி கொடுத்தவர் வந்து சிலம்பரசன் எனக்கு இந்த சினிமாவில் வந்து ஒரு பேர் உருவாக்கி கொடுத்தது மிஸ்டர் வெங்கட் பிரபு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் அன்றைக்கி அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னப்போ சிம்புக்கு ஒரு சம கதை வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னபோது அண்ட் இன்னைக்கு வந்து தலைவனை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல ஏன்னா தலைவனை பற்றி நம்ம எல்லாருமே யாரும் பேசாதப்ப கூட பேசிக்கிட்டே இருந்தோம் ஸோ படத்தை வந்து நான் பார்த்துட்டேன் அதாவது பயங்கரமாக வந்திருக்கு படம் ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் சார்பாக ஒரு ஃபேனாக சிம்புக்கு இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கும் சப்போர்ட்டாக நின்னதுக்கும் வெங்கட் பிரபு சாருக்கு சுரேஷ் காமாட்சி அண்ணனுக்கும் யுவன் சாருக்கு எஸ் ஏ சூர்யா சாருக்கு பிரவீன் கே எல் சாருக்கு சில்வா மாஸ்டர் எல்லாருக்குமே இந்த டீமுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ